டேஸ்ட் பண்ணி பாரு காரெல்லாம் ஓகேவா இருக்கான்னு ஓகேவா இருக்கா சொல்லு கை கட்டு டேஸ்ட் பண்ணு எப்படி இருக்கு இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா மாமா ஆகட்டும் ஓகே இன்னும் இன்னும் போக இருக்கே ஹாய் எல்லாருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்குறக்கு முன்னாடி நிறையா பேர் இப்போது ரீசண்ட்டாக நமக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நிறையா பேர் வந்துட்டு நிறையா டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு மூணு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ரெசிபி எல்லாம் நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லைங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ரெசிபி நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் மந்த் எயித் மந்த் பேபி ரெசிபிஸ் அதில் எல்லாத்துலேயுமே இந்த ரெசிபிஸ் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் இனி வர போகிற நான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய சீக்கிரம் நம்ம ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டச் பண்ண போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு நான் க்யூ அண்ட் ஏ வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் க்யூ அண்ட் ஏன்னு பார்த்திங்கன்னா என்னை பற்றின கொஸ்டின்ஸ் அதில் கேட்கலாம் சி என்னை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் அதை வந்துட்டு ஃபிஃப்டி கே ரீச் ஆன பிறகு நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அப்புறம் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து கவி ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ லன்ச் பாக்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஏன்னா டுவெல் ஓ கிளாக்லாம் முடியுது அப்படி சொல்கிறாங்க அதனால் நான் ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸு இல்லை வீடியோவை நான் மேக் பண்ணி போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு நம்ம பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருங்க ஓகே வாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை பிரியாணி இல்லை புலாவ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம நார்மல் ரைஸில் வச்சு செய்கிறது இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க நம்ம மார்னிங் டைமில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கிட்ட ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு தண்ணியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது செய்க்க தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி பூண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னு இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் இப்போ ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் மீதி வந்துட்டு தாலிக்கருக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இது கொஞ்சம் வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு மீதி இருக்க கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் புஜினா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தலங்க அந்த பேஸ்ட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மசாலா ஐட்டம்ஸ் தான் ஸோ தாராளமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் ரொம்ப சத்து உள்ளது ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம சமைச்சிக்கப் போகிறோம் இனி இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கா சொல்லு டேஸ்ட் பண்ணி பாரு காரம் எல்லாம் ஓகேவா இருக்கான்னு ஓகேவா இருக்கா சொல்லு கை கட்டு டேஸ்ட் பண்ணு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா காரம் ஓகே சொல்லிட்டான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா மாம் ஆகட்டும் ஓகே இன்னும் இன்னும் போக மாட்டான் நட்டு இருக்கே தண்ணி ஊற்றின பிறகு உடனே மூடி வைக்காமல் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுன பிறகு நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் போதுங்க சூப்பராக நல்லா ரெடி ஆயிரும் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லா கமகம கமம் நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா சார் ரெண்டாவது ரவுண்ட் அண்ணா சாப்பிட்றாருன்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு யாப்பே வந்துருச்சு